மேட்டுப்பாளையம் மலை ரயில் பாதையில் ஏற்பட்ட மண் சரிவுகளை சீரமைக்கும் பணி நிறைவடைந்ததால் மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடங்கியுள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், விவரங்கள். அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லக்கூடிய மலை ரயில் போக்குவரத்து வந்து 2 நாட்களுக்கு பிறகு இன்று துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால உதகை செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது குன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் இடையே பெய்த கனமழை காரணமாக மலை ரயில் பாதையில வந்து பல இடங்கள்ல வந்து அபாய கட்டத்தை தாண்டி அந்த நீர்வீழ்ச்சிகள்ல வந்து தண்ணீர் அதிக அளவு பெருக்கெடுத்து வந்த காரணத்தினால வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தினாலையும் அதே போல மழை காரணமாக பாதையில் ஏற்பட்டிருந்த சில இடர்கள் காரணமாகவும் வந்து மலை ரயில் போக்குவரத்தை வந்து பயணிகள் பாதுகாப்பு கருதி 2 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மழை சற்று குறைந்த காரணத்தினால மீண்டும் வந்து மலை ரயில் பாதையை வந்து ஆய்வு செய்த அதிகாரிகள் வந்து போக்குவரத்தை துவங்கலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இன்றைக்கு காலையில 7:10 வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மலை ரயில வந்து பயணம் செய்திருக்கிறார்கள். இன்று துவங்கி உள்ள காரணத்தினால உதகை செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில இந்த ரயிலில் வந்து பயணம் செய்தார்கள். சந்தோஷ், தற்பொழுது இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். அங்கு மேட்டுப்பாளையத்தில் மழை இருக்கா இப்போ? இல்ல, தற்சமயம் வந்து மழை கிடையாது. கடந்த 2 நாட்களாக வந்து மேகம் வந்து வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதே போல மழையும் வந்து விட்டு விட்டு பெய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில இன்று காலை வந்து வானம் வந்து தெளிவாக இருக்கிறது. ஆனா பிற்பகலுக்கு மேலதான் வந்து தற்பொழுது இந்த மழை பொழிவு இருக்கக்கூடிய காரணத்தினால வழக்கமாக பாத்தீங்கன்னா மதியத்துக்கு மேல வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மழை பொழிவு காணப்படுகிறது. ஆனா தற்போதைய நிலையில வந்து இன்று காலை வந்து மழை இல்லாத ஒரு சூழ்நிலைதான் காணப்படுகிறது. சந்தோஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.